சிரத்தை அன்பர்களுக்கு வணக்கம். கந்தன் கதை அத்தியாயம் 20, வள்ளி வள்ளி என வந்தான். கந்தனின் மனக்கண்ணில் திணைப்புணத்தில் காவல் இருந்த வள்ளியின் முகம் நிழலாடியது. தங்களை சேர வேண்டிய சக்தி ஒன்று தனித்திருப்பதை தெய்வானையிடம் சொன்னான். வள்ளியை மணமுடிப்பதற்கான ஆயத்தங்களை உடனே செய்யும்படி வேண்டினாள் தெய்வானை. திருத்தணிகை மலை அருகிலிருந்த காட்டில் ஒரு பகுதி. வேட்டுவர் தலைவன் நம்பியின் திணைப்புணம் அது. உயரமாக கட்டிய சாரத்தில் நின்று நாலாபுரமும் பார்த்து கௌதாரி, கிளி, காடை போன்றவற்றை விரட்டி கொண்டிருந்தாள் வள்ளி. கையில் இருக்கும் கவன்கல்லில் சிறு கற்களை பொருத்தி வீசுவது போல் பாசாங்கு செய்தாலே அவை ஓடியிருக்கும். ஆனால் தன் தேன்பாகு குரலில் ஆலோலம்சோ ஆலோலம்சோ என்று கூவவும் செய்தாள். வேறு பக்கங்களில் மேய்ந்து கொண்டிருந்த பறவைகள் கூட இந்த குரலால் கவரப்பட்டு இவள் பக்கமாக வந்தன. வள்ளிக்கு ஆண்பால் வள்ளல் அல்லவா? கந்தனை காட்டிலும் பெரிய வள்ளல் வேறு யார்? திருத்தணிகை மலைக்கு வந்து தனியே கோயில் கொண்ட கந்தன் மனித வடிவம் பூண்டான். அடர்ந்து முறுக்கிய மீசை, குன்றென்ன தோள்கள், வில் பலகை போன்ற முதுகில் அம்பரா தூணி, ஒரு வேடனைப் போல வள்ளியின் எதிரில் வந்தான். பெண்ணே என்றழைத்தான். குரல் கேட்டு நிமிர்ந்த வள்ளியை காதலோடு பார்த்தவன், பெண்ணே, ஏழு உலகிலும் காண முடியாத பேரழகியான உன்னை வனக்காவலுக்கு விட்டிருக்கிறார்களே, இவர்கள் வேடர்களா மூடர்களா? எழிலியே, உன் நிலாமுகத்தை பார்த்து என் சித்தம் மயங்குகிறது என்றான். எதற்கும் பதிலே சொல்லவில்லை வள்ளி. இறுகிவிட்ட தலைவி மனதை உருக வைப்பது எப்படி என்கிற தவிப்போடு மேலும் மேலும் கொஞ்சலும் கெஞ்சலுமாக பேசத் தொடங்கினான். அப்போது வள்ளியின் தந்தையாகிய நம்பி தன் படையோடு வரும் அரவம் கேட்டது. உடனே அஞ்சியவனைப் போல வேங்கை மரமாக மாறி நின்றுவிட்டான் கந்தன். நம்பிக்கு வியப்பு. கண்ணு, இவ்வளோ நாள் இங்கே இல்லாத வேங்க மரம் திடீர்னு எப்படி வந்துச்சு? போகட்டும், இதனால் உனக்கு நல்லது தான் நடக்கும் என்றபடி தான் கொண்டு வந்திருந்த திணை மாவில் தேனூற்றி பிசைந்து அருமை மகளுக்கு கொடுத்தான். சில பல வகைகளையும் கொடுத்துவிட்டு திரும்பலானான். அவர்கள் தலை மறைந்ததும் வேங்கை மரம் அழகிய இளைஞனாக மாறியது. பழைய பல்லவி தொடர்ந்தது. பெண்ணே, நீ என்னோடு வந்துவிடு, என்னை மணந்து கொள், உன்னை அரசி போல் நடத்துகிறேன். வள்ளி கோபத்தை அடக்கியவளாக, எங்கள் ஜனங்க உங்களை பார்த்தா உங்களுக்கு தான் ஆபத்து, இந்த இடத்தை விட்டு போயிடுங்க என்றாள். அந்த நேரத்தில் வள்ளியிடம் எதையோ சொல்ல மறந்தவனாக மீண்டும் நம்பி அங்கே வந்தான். சற்றும் தாமதிக்காமல் கிழட்டு முனிவர் வடிவம் கொண்டான் கந்தன். தனியாக இருக்கிற என் மவளுக்கு பேச்சு துணையாக இருங்க பெரியவரே என்றபடி திரும்பி போனான் நம்பி. அவன் போனதும், எனக்கு தாகமாக இருக்கிறதே என்று மறுபடி தன் குளறல் மொழிகளை ஆரம்பித்தான் கிழவேடத்தில் இருந்த கந்தன். மலைப்பாதையில் என்னால் தனியே சென்று வரலாகாது, புனல் இருக்கும் இடத்துக்கு துணையாக வா என்று கொஞ்சி அழைத்து போனான். தண்ணீரை குடித்து நிமிர்ந்த கந்தன் வள்ளியின் கைகளை பற்றி, என் தாகத்தை தீர்த்து வைத்தாய், அதேபோல் என் ஆசையையும் தீர்த்து வைக்கலாகாதா என்று கேட்டதுதான் தாமதம். தீப்பொறி பறக்க திரும்பினாள் வள்ளி. என்ன பேச்சு பேசிட்டே கிழவா, இனி ஒரு நிமிஷமும் உங்கூட இருக்க மாட்டேன் என்று வேக வேகமாக திரும்பி நடக்கத் தொடங்கினாள். உடலை விட்டு ஆன்மா பிரியுமோ, என்னை விலகுகிறாளே வள்ளி. அண்ணா, ஆணைமுகனே என்று விநாயகனை நினைத்தான் கந்தன். இதற்காகவே காத்திருந்தது போல மத யானையாக மாறி வள்ளியின் பாதையில் ஓடி வந்தான் விநாயகன். அஞ்சிப்போன வள்ளி மீள வந்து கிளமுனிவரை கட்டி கொண்டாள். பக்கத்தில் வந்து மேலும் மிரட்டுவது போல தும்பிக்கையை ஆட்டியது யானை. வள்ளியோ அச்சத்தால் தேகம் நடுங்கி போனாள். அண்ணா, ஏதோ விளையாட்டுக்காக பயமுறுத்த சொன்னால் அதிகப்படியாகவே மிரட்டுகிறீர்களே என் பெண்ணை என்று வாஞ்சை ததும்ப சொன்னார் கிழவர். நீ சொல்வதற்காக போகிறேன் என்பது போல முரக்காதுகளை ஆட்டியபடி சென்று மறைந்தது யானை. யானை சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட வள்ளி கிழவரை உதறிவிட்டு தன் போக்கில் போக ஆரம்பிக்க தூரத்தில் எங்கிருந்தோ யானை பிளிரும் சத்தம் கேட்டது. அடக்கடவுளே என்று கூவினாள் வள்ளி. என்ன பெண்ணே, நான் இங்கே உன் அருகிலேயே இருக்கிறேன், எங்கோ இருப்பவரை அழைப்பது போல உரத்து கூவுகிறாயே, தொண்டை கெட்டு போனால் என்ன செய்வேன் என்று தன் காதல் பித்து கலந்த பேச்சை தொடர்ந்தான் கந்தன். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றாள் வள்ளி.
முருகனுக்கே பரிதாபமாகிவிட்டது. அப்பாவி வள்ளியை இனியும் சோதிப்பது தகாது என்று ஆறு முகமும் 12 கரங்களும் கொண்ட தன் மெய்யான சொரூபத்தை காட்டினான் கந்தன். வதனங்களில் காதல் உணர்வு கொடுத்த பேரெழில், தவழ்ந்த புன்னகையில் உலகத்து உயிர்கள் மீது அவன் கொண்ட காருண்யம் அலை ததும்பியது. அந்த அடர்ந்த வனப்பிரதேசமே ஒளி கூடி பிரகாசித்தது. பிரமிப்பால் வள்ளிக்கு பேச்சே வரவில்லை. தான் காண்பது கனவா நிஜமா என்று மயங்கினாள். முருகனின் வாத்சல்யமான முறுவல் அவளை தேற்றியது. ஞானத்தால் வளைந்து நெளிந்து அல்லாடினாள் வள்ளி. முதலேயே இப்படி வந்திருந்தா பேசக்கூடாததெல்லாம் பேசியிருக்க மாட்டேனே என்று தரை பார்த்து முனகினாள். என் மேலே இவ்வளவு சீக்கிரமே அருள் செய்வீங்கன்னு நினைக்கவே இல்லை. நீ கோபப்படும் அழகை பார்க்கவே சற்று விளையாடினேன் என்ற கந்தன், வள்ளி பெண்ணே, நீ இப்போது தினைப்புணம் செல்வாய், நான் விரைவிலேயே அங்கு வருகிறேன் என்று கூறி வழி அனுப்பி வைத்தான். நாட்கள் கழிந்தன. தினைப்புணத்தில் கதிர் முற்றி அறுவடையாயிற்று. அங்கிருந்து ஊர் திரும்ப வேண்டியவளானால் வள்ளி. முருகனை பிரியும் துயர் வாட்டியது வள்ளியை. யாரோடும் எதுவும் பேசாமல் பித்து பிடித்தவள் போல மெலிந்து கண்கள் பஞ்சடைந்து காணப்பட்ட வள்ளியை பார்த்து பயந்து போனார்கள் வேடர்கள். வனத்தில் கதிருக்கு காவல் இருக்கையில் வள்ளியை துர்சக்தி ஏதேனும் தாக்கியிருக்குமோ என்றெல்லாம் சந்தேகப்பட்டான் நம்பி. சாமியாடி குறி சொல்பவர்களை அழைத்து வந்தார்கள். அவர்களில் ஒருவனுக்குள் கந்தனின் அருள் இறங்கியது. நான் தான் கந்தன் வந்திருக்கிறேன், வள்ளியை எனக்கு மனமுடித்து வைத்தாலே அவள் துயர் தீரும் என்றான். வேடர்களுக்கு இதில் சிறிதும் நம்பிக்கை ஏற்படவில்லை. குறி சொல்பவன் உளறுகிறான் என்று கருதி அலட்சியப்படுத்திவிட்டார்கள். பின்னும் சில நாட்கள் கழிந்தன. ஒருமுறை பார்த்த திருமுகத்தை மறக்க முடியாத வள்ளி தாளா துயர்பட்டாள். கண் இல்லாதவளுக்கு ஒரு வினாடி பார்வை கொடுத்துவிட்டு மீண்டும் பறித்து கொண்டது போல் ஆயிற்று. எந்நேரமும் நின் மையல் ஏறுதடா மணக்கல்லா என்று எண்ணி ஏங்கினாள். வள்ளிப்படும் பாட்டை முருகனாலேயே சகித்து கொள்ள முடியவில்லை. மனமிறங்கிய கந்தன் வேடன் வடிவத்தில் வள்ளியின் ஊருக்கே வந்துவிட்டான். அவனை பார்த்த மாத்திரத்தில் வள்ளி மெய்மறந்து நின்றாள். அவளது தோழிக்கோ பதைப்பு. ஐயா, இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் ஆபத்து, உடனே உங்கள் அம்மையை உங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க என்றாள். வள்ளியின் மலர்க்கை பற்றினான் கந்தன். விடிந்தது. வள்ளியை காணவில்லை என்கிற செய்தி ஊரெங்கும் பரவியது. அவ்வளவுதான், நம்பி கொதித்து போனான். என் செல்ல மகள் தூக்கிட்டு போனவன் யாரா இருந்தாலும் கொல்லுவேன் என்று படையோடு புறப்பட்டான். சற்று நேரத்திலேயே கந்தனும் வள்ளியும் அவன் கண்களில் தட்டுப்பட்டனர். நம்மளை பார்த்து பயப்படாம நிற்கிறானே என்றபடி கந்தன் மீது அம்புகளை எய்ய ஆரம்பித்தார்கள் நம்பியின் ஆட்கள். அத்தனை அம்புகளும் பூக்களாக மாறி கந்தன் கால்களில் விழுந்தன. அவர்களை எதிர்த்த ஆயுதம் எதுவும் தடுக்கவில்லை கந்தன். திரும்பி நின்று ஒரு கோபப்பார்வை பார்த்தான். அப்போது ஒரு சேவலின் கூவல் அங்கே கேட்டது. சூரபத்மன் எழுப்பிய பேரோசைதான் அது. அதை கேட்ட மாத்திரத்திலேயே நம்பியும் சுற்றியிருந்தவர்களும் அதிர்ந்து உடல் நடுங்க இறந்து போனார்கள். கோபம் குறையாதவனாக வள்ளியிடமும் சொல்லிக்கொள்ளாமல் அங்கிருந்து நடக்க முற்பட்டான் கந்தன். தன் தகப்பனும் சுற்றத்தாரும் இறந்து கிடப்பதை துக்கத்தோடு ஒரு வினாடி பார்த்தாள் வள்ளி. வேகமாக நடந்து அகலும் முருகனையும் பார்த்தாள். இனி தனக்கு சகலமும் முருகன்தான் என்று எண்ணமிட்டவளாக கந்தனை பின்தொடர்ந்து தானும் நடக்க ஆரம்பித்தாள். இதையெல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த நாரதர் தரையிறங்கினார். கந்தனை பணிந்தார். எம்பிரானே, தாங்களே கதி என்று தங்கள் பின்னால் வள்ளியம்மை வருகிறார்கள். இருந்தாலும் இத்தனை நாள் தன்னை வளர்த்த அத்தனை பேரும் இறந்து கிடப்பதை பார்க்க அவர்களின் மனம் நோகாதோ? சுற்றத்தார் அனைவரையும் இழந்து அவர்கள் முழு மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமோ என்று ஐயத்தோடு கேட்டார். முருவளித்தான் முருகன். வள்ளி, உன் உறவினர்களுக்கு உயிர் கொடு. வள்ளி குரலெடுத்து அழைத்த உடனேயே எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். இவ்வளவு சக்தி இருந்தும் கணவர் உத்தரவுக்காக காத்திருந்தீர்களா தாயே? உங்கள் மகிமையை என்னவென்று சொல்வது என்று வியந்து பணிந்தார் நாரதர். அங்கேயே கந்தனே எங்கள் சொந்தம் என்று தெரியும் எளிய வேடர்களுக்கு தன் திருவுருவை காட்டினான் கந்தன். உடல் சிலிர்த்து போனார்கள் அவர்கள். நடுங்கிய குரலில் பேசினான் நம்பி. சாமி,
எங்கள் குலதெய்வமான நீங்களே எங்கள் பொண்ணு மேலே ஆசை வச்சது பெரிய பாக்கியம். ஆனால் தூக்கிட்டு போய் கண்ணாலம் கட்டினா எங்கள் குலத்துக்கு அது தீராத பழியாகும். ஊர் கேட்டால் ஓம் பொறுப்பு, பேர் கேட்டால் ஆர் பொறுப்பு. முறைப்படி எங்கள் ஊருக்கே வந்து பொண்ணு கட்டி அருள் செஞ்சால் நல்லா இருக்குமே என்றான் வினயமாக கைகளை கூப்பியபடி. நம்பியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் கந்தன். வேடர்கள் புடைசூழ நம்பியின் ஊரை அடைந்தான். நம்பியின் சிற்றூர் சொர்க்கத்திலிருந்து ஒரு துண்டு பூமிக்கு வந்து விழுந்து விட்டதோ என்று எண்ணும்படி அத்தனை பொலிவோடு திகழ்ந்தது. ஒரு சுபமுகூர்த்தத்தில் அக்னி சாட்சியாக வள்ளியின் மென்கரம் பற்றினான் முருகன். அப்போது வள்ளி பழையபடி தன் தெய்வ வடிவத்தை அடைந்தாள். இப்படி ஒரு பெண் தங்களிடம் வளர்ந்ததை எண்ணி வேட்டுவர்களுக்கு பெருமை தாழவில்லை. சகல தேவர்களும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்ந்தனர். இன்னொரு சிவம் இன்னும் ஒரு சக்தியோடு இணைந்தது என்பது போல் பரமேஸ்வரனின் அருளாசியும் கிடைத்தது. சகல லோகங்களும் மங்களம் பெற்றன. எங்கும் பரிபூரணம் நடனமாடியது. செய்த வினைகளால் நிம்மதியற்று அலைந்து கொண்டிருந்த உயிர்கள் யாவும் அமைதியடைந்து மோட்சம் சேர்ந்தன. தான் அன்றாடம் வணங்கும் முருகனே தன் மருமகனான மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து இருந்தான் நம்பி. வள்ளியுடன் திருத்தணிகை மலையில் சென்று இருப்பேன். நீ கடவுள்களெல்லாம் தொழுமாறு உன் சிற்றூரை அரசாண்டு பின் என்னிடம் வரலாம் என்றான் முருகன். திருத்தணிகை அடைந்து கோயிலில் வீற்றிருந்து அருள்பாலிக்கத் தொடங்கினர் இளம் தம்பதியினர். ஒரு நாள் சதியும் பதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ தலங்கள் இருக்க தாங்கள் என்னோடு இந்த திருத்தணியில் வந்து கோயில் கொள்ள என்ன காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள் வள்ளி. அசுரர்களை அழித்த என் ரௌத்ரம் தனிந்த இடம் இந்த திருத்தணி. என் தாயார் மாமரத்தின் கீழிருந்து என் தந்தையாரை குறித்து தவம் இயற்றிய காஞ்சிக்கு நெருக்கமாக இருக்கும் நகர் இது. மலர்களில் தாமரை போலும் நதிகளில் கங்கை போலும் நகர்களில் காஞ்சி போலும் மலைகளில் சிறந்தது திருத்தணி. என் தந்தையாருக்கு கைலாய மலை என்றால் எவ்வளவு உவப்போ அந்த அளவு இந்த மலை என் விருப்பத்துக்கு உரியது. நான் ஆடி கழித்த பிரதேசம் இது. என்னை பூஜிப்பதற்காக தேவேந்திரன் இந்த மலையில் 3 நீலோட்பல மலர்ச்செடிகள் வளர்த்தான். காலை, மதியம், மாலை என்று 3 வேளைகள் தலா ஒரு மலர் மலரும் தன்மை அந்த செடிகளுக்கு உண்டு. நீலோட்பல செடிகள் இருப்பதாலேயே திருத்தணிக்கு நீலகிரி என்ற பெயரும் உண்டு. திருத்தணி சுனையில் நீராடி என்னை வணங்குபவர்களுக்கு 2 பிறவிகளின் முன்வினை பயன் தீரும். 5 நாட்கள் தணிகை மலையிலேயே தங்கியிருந்து நோன்பு நோற்பவர்கள் இவ்வுலக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து மோட்சம் வருவார்கள். இந்த மலையில் வந்து தர்மம் செய்பவர்களுக்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கும். இதை வலம் வருபவர்களோ அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை அடைவார்கள் என்றான் முருகன். அடே அப்பா, இவ்வளவு பெருமை வாய்ந்ததா இந்த மலை என்று வியந்து போனால் வள்ளி பிராட்டி. திருத்தணியில் ஒரு சிவன் கோயிலை அமைத்து முருகனும் வள்ளியும் வழிபட்டு வந்தார்கள். காலம் கனிந்தது. கந்தகிரியில் தனக்கென காத்திருக்கும் தெய்வானைக்கு அருள் செய்ய திருவுள்ளம் கொண்டான் முருகன். கைலாயத்தை நோக்கி வள்ளியுடன் புறப்பட்ட கந்தன் கந்தகிரியில் உள்ள தங்க கோயிலில் நுழைந்தான். முருகனையே எண்ணிக்கொண்டிருந்த தெய்வானை ஓடோடி வந்து வரவேற்றாள். வள்ளியை பார்த்து மாளாத மகிழ்ச்சி கொண்டாள். வள்ளியை ஆசையாக தழுவிக்கொண்டு, என்னை பிரிந்திருந்த இளையாளை மீண்டும் சேர்ந்தேன் என்று ஆனந்தமடைந்தாள் தெய்வானை. சென்ற பிறவியைப் போலவே இந்த பிறவியிலும் தங்கள் தங்கையாக வந்தேன் என்று பூரித்தாள் வள்ளி. வள்ளி தெய்வானை என்கிற கிரியாசக்தி ஞானசக்திகளோடு மகாசக்தியான கந்தன் நினைத்த இடமெல்லாம் கோயில் கொண்டு தேடி வருபவர்களின் துயர் தீர்க்கும் நிலையமாக இலங்குகிறான். சொன்னவர்களுக்கு சொன்ன பலனும் கேட்டவருக்கு கேட்ட பலனும் நினைத்தவருக்கு நினைத்த பலனும் தரும் புண்ணிய கதையாக நிலவுகிறான் கந்தன் காற்றுவெளி எங்கெங்கிலும். இத்துடன் கந்தன் கதை நிறைவு பெறுகிறது. நன்றி. உங்களுடன் திருமதி கிருஷ்ணவேணி பால்ராஜ்.